ஜால்மா ஜால்மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கௌரவ ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்கள் தனது அவருடைய பேச்சுக்களை கொடுக்க காத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்றேன். எங்களுடைய தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து முழுமையாக இன்றைய ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே சகோதரி அம்பிகை செல்வகுமார் அவர்கள் ஒரு நீண்ட நெடும் பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். தியாகி திலீபன் அண்ணா அவர்களுடைய வழியை தொடர்ந்து, தியாகி அன்னை பூபதி அம்மா அவர்களை தொடர்ந்து, இன்று பிரித்தானியாவின் நகர பகுதியிலே உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு எதிராகவும், அவர்கள் மீது புரியப்பட்ட போர்க்குற்றங்களுக்கும் ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டு தமிழ் மக்களும் இந்த பூமி பந்திலே மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும், அந்த தூர நோக்க சிந்தனையோடும் சகோதரி அம்பிகை செல்வகுமார் அவர்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்திருப்பது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் போராட்ட வடிவங்களின் ஒரு கட்டம். அதற்காக நாங்கள் அவருக்கு முழுமையான எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றோம். தாயகத்தில் இருந்து ஈழத்தமிழ் மக்கள் அனைவருமே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய போராட்ட சிந்தனைகளை, நீங்கள் தமிழ் மக்களுக்காக கொண்டிருக்கின்ற ஆர்வமான இந்த போராட்டத்தின் வழிமுறைகளையும் நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்படுத்த தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் நடக்கின்ற இந்த தடம் பதித்து செல்கின்ற பாதை எங்களுக்கான ஒரு மாற்றங்களை தர வேண்டும். அதற்காக நிலத்திலே என்னென்ன பணிகளை ஆற்ற முடியுமோ, அல்லது அதற்காக நாங்கள் என்னென்ன ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமோ அவற்றை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரி அவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய பயணம் மிகவும் புனிதமானது. நாங்கள் மிகப்பெரிய நெடிய நெருப்பார்களை கடந்து வந்தவர்கள். எங்களுடைய பாதைகள் எப்பொழுதும் கடினமானதும் கரடுமுரடானதுமாக இருந்திருக்கிறது. எத்தனையோ ஆயிரம் உயிர்களுடைய தியாகங்கள், எங்கள் மக்களுடைய தியாகங்கள், அளிக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் சாம்பலில் இருந்து நீங்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்திருப்பது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தின் ஒரு பதிவு. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தல் என்பதில் எல்லோருமே நாங்கள் ஒரு கோட்டிலே சந்திக்கின்றோம். அந்த சர்வதேச நீதி விசாரணைக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தன்னுடைய அழுத்தத்தை சரியான வகையில் இந்த பூமி பந்திலே தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும், தமிழர்களும் இந்த மண்ணிலே ஒரு மனிதர்களாக வாழுகின்ற உரித்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்றென்றும் நாங்கள் உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய குரலை கொடுப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து, நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்ற செய்தியையும் கூறி நிறைவு செய்கின்றேன்.